கைஸ் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இப்ளூட்டோ 7G-யை பற்றின நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஆனால் வந்துட்டு இன்னும் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது, அதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு வீடியோவாக போடுறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன். ஆனால் வந்துட்டு நான் கொஞ்சம் நாளாக வீடியோஸ் அப்லோட் பண்ண முடியல, ஏன்னா வந்துட்டு நானே சொன்ன மாதிரி எக்ஸாம் அப்புறம் வந்துட்டு இன்னொரு சேனலும் ஆரம்பிச்சிருக்கேன் இல்லையா, அதையும் கவனிக்கணும், அதனால தான் போட முடியல. இனிமேல் வந்துட்டு கண்டினியூஸாக போட ட்ரை பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோவில் இப்ளூட்டோ 7G பைக் நம்ம வாங்கியிருக்கோம்ல, அந்த பைக்கோட ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் அண்டு பட்டன்ஸ் இதுதான் பார்க்க போகிறோம். அது எப்படி யூஸ் பண்ணணும், என்னென்ன எப்படியெல்லாம் அது இருக்குது, நல்லா இருக்கா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வண்டியில் இருக்க ஹேண்டில் ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம், அதாவது ஹேண்டில் பாரில் இருக்கக்கூடிய ஃபியூச்சர்ஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ வந்துட்டு நீங்கள் சும்மா ஆன் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும், கொஞ்சம் பிளிங்க் ஆகும். ஏன்னு பார்த்தீங்கன்னா முதல் இருந்த டிஜிட்டல் அந்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் வந்துட்டு நீங்கள் நேரில் பார்க்கும்போது நல்லாவே தெரியும், கேமராவில் பண்ணோம்னா பழைய டிவியில் பிளிங்க் ஆகும் அந்த மாதிரி தான் ஆகுது. இது வந்துட்டு இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு முறுக்கிறேன், முறுக்கின ஸ்பீடெலாம் காமிக்காது, நான் வந்துட்டு இந்த இடத்துல கூட காமிக்கிறேன், ஸ்பின்னாகவே இல்லை பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ வந்துட்டு நான் இந்த பீனர் ஆப்ஷன் இருக்கும், அதுக்கு பேர் பார்க்கிங். அந்த பார்க்கிங் ஆப்ஷன் அமுத்தினா இப்போ வந்துட்டு பி லெட்டர்லேருந்து 00 மாறிடும். கரெக்டாக வந்துட்டு நீங்கள் அந்த மாதிரி பட்டன் அமுத்துனீங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி மாறும் இந்த பட்டன். இப்போ வந்துட்டு நான் மறுபடியும் அதை கிளிக் பண்ணனால இப்போ வந்துட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு. இப்போ மறுபடியும் அதை நான் கிளிக் பண்ணுறேன், இப்போ மறுபடியும் 0 ஆயிடுச்சு பார்த்துக்கோங்க. இப்போ வந்துட்டு நான் இங்கே காமிக்கிறேன், ஸ்பின் பண்ணுறேன், ரொம்ப சூப்பராக போகும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது, இப்போ வந்துட்டு இதில் 3 மோட் இருக்குது. ஃபஸ்ட்டு மோடில் வச்சு ஓட்டினீங்கன்னா வந்துட்டு இந்த வண்டியோட மொத்த மைலேஜ் நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன். மொத்த மைலேஜ் வந்துட்டு 120 கிலோமீட்டர் போகும். ஒன் டைம் சார்ஜ் பண்ணிங்கன்னா ஒன் டைம் 0 ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்துட்டு 5 hours ஆகும். இப்போ வந்துட்டு ஃபஸ்ட்டு மோடில் வச்சு போட்டிங்கன்னா 120 கிலோமீட்டர். இப்படி வந்துட்டு செகண்ட் மோடில் வச்சிங்கன்னா செகண்ட் மோடில் இப்படி ஃப்ளாட்டாக இருக்கும். செகண்ட் மோடில் வச்சு ஓட்டினீங்கன்னா வந்துட்டு ஒரு 100 கிலோமீட்டர் போகும். தேர்ட் மோட் வச்சு ஓட்டினீங்கன்னா 90 கிலோமீட்டர் மட்டும்தான் போகும். இதுதான் இதில் இருக்குது. இது இப்போ வந்துட்டு நான் இந்த ஃபஸ்ட்டு மோடில் வச்சுட்டு எவ்வளோ ஸ்பீடு போகுதுன்னு காமிக்கிறேன் பாருங்கள். வண்டி இப்போ ஓடிக்கிட்டுருக்கு, ஃபுல் ஸ்பீடாக வந்துட்டு 46 அப்படி தான் போகும். 46 கூட போகுதுன்னு நினைக்கிறேன், 38 தான் போயிருக்கு, அதை தாண்டாது. இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு இப்போ செகண்ட் மோடுக்கு மாற்றுறேன், இப்படி வந்துட்டு ஃபஸ்ட் மோடு இப்போ செகண்ட் மோடுக்கு மாற்றுறேன். இப்போ நான் வந்துட்டு 0 கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடுக்கு, ஃபிஃப்டி 1 கிலோமீட்டர் போகும். ஆனால் வந்துட்டு நீங்கள் தேர்ட் மோட் அதாவது லாஸ்ட் மோடில் வச்சு ஃபுல் ஸ்பீடில் ஓட்டினீங்கன்னா பயங்கர கொஞ்சம் சவுண்டு வருது, 54 கிலோமீட்டரில் போகும். ரொம்ப இதுலேயே கண்டினியூ பண்ணிகிட்டு இருந்தோம்னா 65 கிலோமீட்டர் அந்த மாதிரி போகும். இதுலேயே கண்டினியூ பண்ணிட்டு இருந்தோம்னா ஃப்ரீயான ரோட்டில் ஓட்டுறோன்னு அர்த்தம், அந்த மாதிரி கணக்காகும் போல் இருக்குது. இப்போ வந்துட்டு இதை முடிச்சிடலாம். இப்போ வந்துட்டு நான் என்ன காமிக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேட்டரி சிம்பிள் பார்த்தீங்கன்னா நல்லாவே கொடுத்துருக்காங்க சைடில். இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஹைலைட்டான விஷயம் இல்லை, இருந்தாலும் நல்லா பண்ணியிருக்காங்க. இப்போ வந்துட்டு இந்த லைட்டில் அப்படின்னு பார்த்துக்கலாம், இண்டிகேட்டர் வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு நான் லைட்டை பற்றி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு லைட் இப்படி இந்த லாஸ்ட்டில் வந்துட்டு லைட்டு போட்டோம்னா பார்த்தீங்கன்னா முன்னாடி லைட் எரியும். அப்புறம் வந்துட்டு இந்த பக்கம் இருக்க இந்த பட்டன் அமுத்திட்டு நடுவில் வச்சிங்கன்னா ஆஃபு. அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு இந்த லைட்டு இருங்க நான் இப்போ காமிக்கிறேன் பார்த்தீங்கன்னா தெரியும். இல்லை இது வந்துட்டு சென்டர் தான் அந்த லைட்டு, டேஞ்சர் லைட். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ஆஃப், எந்த லைட்டுமே இல்லாமல் ஆஃபாக இருக்கிறது. இப்போ வந்துட்டு நான் ஆஃபில் வச்சிடறேன், ஓ போட்டிருப்பாங்க ஆஃபுக்கு. அப்புறம் இது வந்துட்டு டபுள் சைடு காமிச்சிருக்கிறது வந்துட்டு டேஞ்சர் லைட், இது வந்துட்டு சென்டர் ஹெட்லைட்டு. இப்போ வந்துட்டு இந்த சைடில் இருக்க ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம பார்த்தாச்சு. அப்புறம் இன்னும் ஒன்றே ஒன்று இருக்குது. இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் தான் ஸ்டார்ட் பண்ணியாகணும். சாரி இது ஹார்ன்,
வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி சிம்பிள் கொடுத்துருக்காங்க, தப்பாக சொல்லிட்டு. இது ஹார்ன். இப்போ வந்துட்டு நம்ம இந்த பக்கம் இருக்க ஃபியூச்சர்ஸை பார்க்கலாம். இதில் இருக்க ஃபியூச்சர்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்துட்டு இந்த இண்டிகேட்டர் இருக்குது. இண்டிகேட்டர் எல்லா வண்டியிலையும் இருக்காது தானே. இதுவும் ஹாரன், ரெண்டு சைடும் ஹார்ன் வச்சுருக்காங்க. இதுக்குன்னு பார்த்தீங்கன்னா மெயினாக வந்துட்டு நம்ம இப்போ வந்துட்டு ரெண்டு சைடு எதுக்கு ஹார்ன் வச்சுருக்காங்கன்னா, ரெண்டு சைடு வந்துட்டு நம்ம கை வந்துட்டு வைக்கணும், அப்போ வந்துட்டு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். இப்போ வந்துட்டு அந்த ஹார்ன் வந்து எதுக்கு அப்படின்னா, எலக்ட்ரிக் வண்டி இல்லை அதனால வந்துட்டு நம்ம ரெண்டு கையிலே ஹார்ன் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாகவே மற்றவங்களுக்கு வந்துட்டு இது பண்ணலாம். ஒரு சைடு இருந்துச்சுன்னா இன்னொரு வேலை செஞ்சுட்டு இருந்தோம்னா இடிச்சிருவோம் அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ வந்துட்டு இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டு டிம்மு அண்டு பிரைட் வைக்கிறது தான். லைட் வந்துட்டு டிம்மாக இருக்கணும்னா இந்த இதை நான் அட்ஜஸ்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி வந்துட்டு நான் இந்த லைட்டை வந்துட்டு ஆன் பண்ணிக்கிறேன். லைட் வந்துட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த மாதிரி ஃபுல்லாக இப்படி திருப்பினோம்னா லைட் ஒர்க் ஆகும். இந்த மாதிரி லைட் போட்டுக்கிட்டேன். இப்போ வந்துட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. இந்த மாதிரி போட்டேன் லைட்டு. இப்போ இந்த இடத்துல இப்போ நான் வந்துட்டு டிம் பண்ணுறேன். இப்போ பிரைட் ஆகுது. உங்களுக்கு கேமராவில் தெரியுமான்னு தெரியல, எனக்கு நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்துட்டு சரியாது, நல்லாவே தெரியுது. கேமராவில் உங்களுக்கு தெரியுமான்னு தெரில. டிம் அண்ட் பிரைட் வந்துட்டு இதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்துட்டு கடைசியாக பிரேக். பிரேக் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், நிற்கிறக்காக தான். ஆனால் வந்துட்டு பிரேக் எதுக்கு அவ்வளோ ஹைலைட்டாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முன்னாடி பிரேக் வந்துட்டு டிஸ்க் பிரேக்காக கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ வந்துட்டு ஆனால் பேக் பிரேக் வந்துட்டு நார்மல் பிரேக்காக தான் கொடுத்துருக்காங்க. முன்னாடி வந்துட்டு டிஸ்க் பிரேக்காக காமிக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் டிஸ்க் இருக்குது. அவங்களே சொல்லும் போது இந்த ஃபியூச்சர்ஸ்லாம் சொல்லி தான் கொடுத்தாங்க. டிஸ்க் பிரேக் வந்துட்டு இதில் மட்டும் இருக்கும். இப்போ வந்துட்டு இந்த டயர் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர் தான். இந்த டயர் வந்துட்டு நம்ம பஞ்சர் ஆனாலுமே ஒரு 10 கிலோமீட்டர் அந்த ஸ்பீடில் பத்து கிலோமீட்டருக்கு வந்துட்டு நம்ம ஓட்டிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த போய் பஞ்சர் போட்டோம்னா போதும். அதையும் அவங்களே சொல்லியிருக்காங்க. இப்போ வந்துட்டு அவ்வளோதான் காய்ஸ் இந்த வீடியோ. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.